மஸ்கட் நாட்டில், மஸ்கட் நாட்டினுடைய மன்னர் அந்த நாட்டு ராஜா இருப்பார்ல, அவர் நேரடியா வந்து சங்கர் தயாள் சர்மாவை வரவேற்கிறார். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்காரு, இவர் வந்து நேரடியா அந்த நாட்டினுடைய மன்னர் வந்து வரவேற்கிறார். வரவேற்பது மட்டும் இல்லாம அவர் அப்படியே இந்த ஏரோப்ளேன்ல இறங்கி வர்றாருல, இறங்கி வர்றப்ப இவர் என்ன பண்றாரு, காலில் விழுந்து கும்பிடுறாரு, காலில் விழுந்துறாரு. சங்கர் தயாள் சர்மாவுடைய கார்ல வந்து காலில் இவர் விழுகிறாரு. அப்ப இதை வந்து அந்த நாட்டு பத்திரிகைகள் எல்லாம் சொல்றாங்க, இஸ்லாமிய மதம் நம்மளுடைய மதத்துக்கு எதிராக ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்குவது மார்க்கத்துக்கு எதிரானது, நீங்கள் எப்படி இந்திய நாட்டிலிருந்து வந்த ஒருவரை வணங்கலாம்னு கேட்கிறாங்க. அதுக்கு மஸ்கட் நாட்டினுடைய மன்னர் சொன்ன பதிலை அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன் சகோதரர்களே. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சங்கர் தயாள் சர்மா இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல, நான் பூனேயில் படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர், ஆசிரியர் இறைவனுக்கு நிகரானவர், நான் அவர் ரூபத்தில் என்னுடைய இறைவனைத்தான் தரிசித்தேன்னு மஸ்கட் நாட்டு மன்னர் வந்து அவர்கிட்ட சொன்னதாக அந்த விஷயத்த சொல்வாங்க.